ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு சின்ன குளம் இருந்திருக்கு. அந்த குளத்துல ரெண்டு முதலைகள் இருந்துச்சாம். ரொம்ப நாளாவே அந்த ரெண்டு முதலைக்குமே சாப்பிட எதுவுமே கிடைக்காம அலைஞ்சு திரிஞ்சு தேடிட்டு இருந்திருக்கு. குளத்துல இருக்க மீனையே சாப்பிடலாம்னு ட்ரை பண்றப்ப அந்த மீன் வாய்கிட்ட வரப்ப தப்பிச்சு ஓடிடுச்சாம். என்ன பண்றதுனே தெரியாம ஒரு முதலை கரையோரமா இருக்க ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்கு. அப்ப அந்த மரத்து மேல ஒரு குரங்கு அந்த மரத்துல இருக்க பழத்தெல்லாம் பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கத பார்த்து, நான் ரொம்ப பசியில இருக்கேன், எனக்கும் கொஞ்சம் பழம் கொடுன்னு கேட்டிருக்கு. அந்த குரங்கும் அந்த முதலைக்கு பழத்தை பறிச்சு கொடுத்துருக்க. அதே மாதிரி அடிக்கடி அந்த முதலை அந்த குரங்கு கிட்ட பழத்தை கேட்டுச்சா, அந்த குரங்கும் பழத்தை பறிச்சு பறிச்சு கொடுத்துருந்துருக்கு. ஒரு நாள் அந்த முதலை என்ன பண்ணிருக்கு, என்ன மாதிரி இன்னொரு முதலையும் பசியில இருக்கு, அதுக்கும் சேர்த்து பழத்தை பறிச்சு கொடுத்தினா அந்த முதலையுடைய பசியும் தீரும்னு சொல்லவே, குரங்கும் இன்னொரு முதலைக்கும் சேர்த்து பழத்தை பறிச்சு கொடுத்துருக்கு. ரெண்டாவது முதலை அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு, ஒரு நாள் இந்த பழத்தை சாப்பிடறப்பவே இவ்வளவு டேஸ்டா இருக்கே, இந்த பழத்தை டெய்லி சாப்பிட்டு அந்த குரங்குடைய இதயம் எவ்வளவு டேஸ்டா இருக்கும், நீ போய் அதை கூப்பிட்டு வா, நாம அந்த குரங்குடைய இதயத்தை சாப்பிடலாம்னு சொல்லிருக்க. ஃபர்ஸ்ட் முதலையும் குரங்கு கிட்ட போயிட்டு, அந்த முதலை பழத்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, உன்னை அதோடைய வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு இருக்குன்னு சொல்லவே, குரங்கும் அதை நம்பி அந்த முதலை மேல ஏறி குளத்தை தாண்டி போச்சான். அங்க போனதும், உன்னை விருந்துக்கு கூப்பிடல, உன்னோட இதயத்தை சாப்பிடதான் போய் சொல்லி கூப்பிட்டோம்னு ரெண்டும் பயமுடுத்தி இருக்கு. உடனே குரங்கு, பயப்படாம, என்னோட இதயம் என்கிட்ட இல்ல, நான் இருந்த மரத்து மேலதான் இருக்குன்னு சொல்லவே, ரெண்டு முதலையும் குரங்க கூப்பிட்டுகிட்ட மறுபடியும் மரத்துக்கிட்ட போச்சான். மரத்துக்கிட்ட போனதும் மரத்து மேல ஏறி குரங்கு அந்த ரெண்டு முதலையும் பார்த்து, ஆள் வளர்ந்த அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் அறிவு வளரவே இல்ல, யாருனா இதை இத வேற எங்கன்னா வச்சுட்டு உயிரோட வாழ முடியுமான்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் முதலைய பார்த்து, உன்னை நம்பிதான் நான் உன் கூட வந்தேன், ஆனா நீ என்னையே போட்டுதல பிளான் பண்ணல, இனிமே உனக்கு பழமே கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. இதே மாதிரிதான் நம்மள நம்புறவங்க அண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ஆப்பிரிக்கணும்னு நினைச்சா, அதை விட பெரிய அப்பா நமக்கு வேற யாருன்னா கூட வைப்பாங்க. அதால யாரையும் ஏமாத்தாதீங்க அண்ட் ஆபத்தான சூழ்நிலையில பயப்படாம அந்த குரங்கு மாதிரி புத்திசாலித்தனமா யோசிச்சா பொழைச்சிக்கலாம்.